கற்பூர மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கற்பூரம், இது சீனா, ஜப்பான், சைகோன் போன்ற மேலை நாடுகளிலும் நம் இந்தியாவில் உள்ள கேரளா, தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டம் போன்ற இடங்களிலும் வளரக்கூடியது. இது வேப்பம்பு போன்று வெண்மையான பூ குத்துக்களை உடையது. இதனுடைய பழங்கள் நாவப்பழத்தை போன்று கரும்பு நிறம் உடையது. இது ஒரு பெரிய மர இனத்தைச் சேர்ந்தது. வேர், அடிமரம், கிளைகள் இவைகளை பிளந்து துண்டுகளாக்கி நீரில் காய்ச்சி பிறகு பதங்க முறையில் பிரித்தெடுத்து அத்துடன் சுண்ணாம்பு சேர்த்து கண்ணாடி வாழையில் போட்டு பதப்படுத்தினால் சுத்தமான வெள்ளை கற்பூரமாகும். இதைத்தான் நம் மக்கள் சூடம் என்கிறார்கள். இது கட்டியாக இருக்கும், எளிதில் தூளாக நொறுங்கக்கூடிய தன்மை உடையது, நறுமணம் கமழக்கூடியது. நாம் வெள்ளிக்கிழமைகளில் ஆலயம் செல்லும் பொழுது பூ, பழம், தேங்காய், வத்தி, கற்பூரம் வாங்குகிறோம். உள்ளே சன்னதியில் அர்ச்சகரிடம் இவைகளை தருகிறோம். அர்ச்சகரும் பெயர் நட்சத்திரம் கேட்டு அர்ச்சனை செய்து பழம், தேங்காய் இவைகளை நெய்வேத்தியமாக்கிவிட்டு ஆரத்தி தட்டில் கற்பூரத்தினை வைத்து ஏற்றி கற்பூர தீபார்த்தனை காட்டுகிறார். ஒளி பிழம்பால் சுடர்விட்டு பிரகாசிக்கும் கற்பூர ஒளியில் நம்மை நாமே ஒரு கணம் மறக்கிறோம். அந்த கற்பூர தீப ஒளியில் இறைவனிடம் நாம் ஒன்றுவிட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த சூடத்தை கற்பூர நாயகியே என்று வர்ணிக்கும் பாடல் வரிகளும் வருகிறது. இவ்வாறு தெய்வீக நிலைக்கு நம்மை உயர்த்த தன்னையே எரித்து கொள்ளும் கற்பூரத்தின் மகிமை மிகவும் போற்றத்தக்கது. பெரியோர்கள் தியாகத்தின் சின்னமாக கற்பூரத்தை வர்ணிப்பார்கள். சித்து வகைகளில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படும் கற்பூர சித்து என்று ஒரு வகை உண்டு. உடம்பை சடலமாக்காமல் மூல அக்கினியால் கற்பூரம் போல காற்றில் கலந்து விடுவதை கற்பூர சித்து என்பர். அருட்பெருஞ்சோதி வடலூர் வள்ளல் பெருமான் அடைந்த சித்து கற்பூர சித்து என்று பெரியோர்கள் கூறுவார்கள். இவ்வளவு தெய்வீக சிறப்புடைய கற்பூரம் நம் நாட்டு மருத்துவத்திலும் ஆங்கில மருத்துவத்திலும் நிகரற்ற மருந்தாக பயன்படுகிறது. இதனுடைய பொதுவான குணம் மிகுந்த வாசனை உடையது. வாயிலிட்டால் விறுவிறுப்பு உண்டாகும், பிறகு குளிர்ச்சியாகும். நீரில் மிதக்கக்கூடியது, பளிச்சென்று தீச்சுவாலையுடன் எரியும். காற்றில் கரையக்கூடியது, நீரில் கரையாது. எண்ணெய், சாராயம் ஆகியவற்றில் கரையக்கூடியது. மேலும் ஆஸ்துமா, கக்கிருமல், ஜன்னிக்காய்ச்சல், தலைக்குத்தல், சோதக ஜன்னி, கீழ்வாதம், படுக்கை புண், ஜலதோஷம், மார்சலி, சுளுக்கு, நமைச்சல் ஆகியவற்றிற்கும் பயன்படுகிறது. இப்போ இதனுடைய பயனையும் மருத்துவத்தில் இதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்றத பற்றி பார்க்கலாம். இந்த கற்பூரம் தெய்வ வழிபாட்டிற்கு இன்றியமையாத பொருளாக விளங்குகிறது. மருத்துவத்திலும் பல நோய்களை தீர்க்கும் அகப்புற மருந்துகளில் இன்றியமையாத பொருளாக விளங்குகிறது. தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் உள்ளவர்களுக்கு கற்பூரத்தை எரித்து வேத பிடித்தால் நிறைய வேர்வை வரும், பின் காய்ச்சல் குணமாகும். ஆஸ்துமா போன்ற தீராத சுவாசத்தின் போது தேங்காய் எண்ணெயில் சிறிது கற்பூரத்தை கலந்து மார்பின் மேல் தடவ கஷ்ட சுவாசம் தணியும். சிலருக்கு மூட்டு வலிகளில் வலி உண்டாகி உட்கார்ந்தா அவர்களால் எழுந்திருக்க முடியாது, சிரமப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி மசாஜ் செய்யணும், அல்லது கற்பூர தைலம் வாங்கி மேற்பூச்சாக பூசி மசாஜ் பண்ண கீழ்வாத வலி குறையும், வீக்கம் போகும். சிலர் நீண்ட நாட்களாக நடமாட முடியாமல் படுக்கையிலேயே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு குறிப்பாக முதுகு, தோல், காலு, கை இந்த இடத்துலலாம் படுக்கை புண்ணு வந்துடும்.
அது வராமல் தடுக்கவும் வந்த பின் அவற்றை ஆற்றவும் கற்பூரத்தை சிறிதளவு ஆலிவ் எண்ணெயில் கரைத்து சூடு செய்து மேற்பூச்சியாக மேலெல்லாம் பூசும்பொழுது வந்த புண்கள் ஆறும் வராமலும் தடுக்கும். சிலருக்கு பல்லுல பூச்சி இருக்கும், வாய் துர்நாற்றம் அடிக்கும். அப்படிப்பட்டவர்கள் கற்பூரம் ஒரு பங்கு, ஆழம் விழுது தூள் 8 பங்கு, வேப்பம்பட்டை கடுக்காய் தூள் வகைக்கு 4 பங்கு கலந்து பல் துளைக்கு வர மேற் சொன்னவை யாவும் நீங்கும். ஆங்கில மருத்துவத்தில் இந்த கற்பூரத்தை பலவித வேதிப்பொருட்களுடன் சேர்த்து மருந்தாக தயார் செய்கிறார்கள். சிலர் சாராயத்திலும் இதை கலக்கிறார்கள், வெளியிலும் பயன்படுத்துகின்றார்கள். இதனை அதிக அளவில் உட்கொண்டால் நஞ்சாகக்கூடிய தன்மை உண்டு. அப்படி ஆகிவிட்டால் அதனை முறிக்க காப்பி தண்ணீர் அருந்த அதன் நஞ்சு முறியும். இந்த கற்பூர மரத்திலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை முடி வளருவதற்கும் முக அழகிற்கும் பாத வெடிப்பிற்கும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் ஆங்கில மருத்துவத்திற்கும் அதிகமாக இந்த எண்ணெய் பயன்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.